மை சேனல் மாணவன் ஆசிரியர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். ஸோ டுடே இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிஇ பிடெக் இன்டர்னல் மார்க்ஸில் தான் அது உங்களுக்கு ஓப்பன் புக் ஆன்லைன் எக்ஸாம் வந்து வைக்க போகிறதா அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ரொம்ப பொறியியல் மாணவர்களுக்கு மதிப்பெண் கணக்கீடு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம், பொறியியல் மாணவர்களுக்கு மதிப்பெண் கணக்கீடு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. ஸோ இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, B.E B.Tech உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் செய்முறை மற்றும் செய்முறை அல்லாத பாடங்களுக்கான மதிப்பெண் வழங்குவதற்குரிய வழிகாட்டு நெறிமுறைகளை அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது. அதாவது பிஇ பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளை செய்முறை மற்றும் செய்முறை இன்டர்னல் மார்க்ஸில் எது இருக்கும், இன்டர்னல் மார்க்ஸில் மார்க்ஸ் இருக்காது, அதேமாதிரி ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் இருக்கும், சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் இருக்காது. ஸோ அதுக்கு வந்து பொறியியல் மாணவர்களுக்கு மதிப்பெண் கணக்கீடு வழிகாட்டு நெறிமுறை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் அண்ணா பல்கலைக்கழகம் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அதன் கீழ் கட்டுப்பாட்டில் செயல்படும் உறுப்பு கல்லூரிகள், அப்ளைடு காலேஜ் சொல்லும் பார்த்தீங்களா, அதில் பயிலும் இறுதியாண்டு தவிர்த்து மற்ற மாணவர்கள் அனைவருக்குமான பருவத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டன. இதையடுத்து மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் எவ்வாறு வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் குறிப்பாக பிஇ மற்றும் பிடெக் படிப்புகளில் செய்முறை மற்றும் செய்முறை அல்லாத பாடங்களில் மதிப்பெண் கணக்கிடுவது குறித்து கூறப்பட்டுள்ளது. ஸோ அந்த பிஇ பிடெக்கில் வந்து பார்த்திங்கன்னா செய்முறை பாடம் இருக்கும், செய்முறை பாடங்கள் இல்லாத இருக்கும், ப்ராக்டிகல்ஸ் இருக்கும், நான் ப்ராக்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து எப்படி வந்து அசஸ்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு அண்ணா பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. ஸோ அதன்படி செய்முறை அல்லாத பாடங்களில் முந்தைய பருவத் தேர்வுகளின் மதிப்பெண்களில் இருந்து 30% ப்ரீவியஸ் செமஸ்டருக்கு பார்த்தீங்களா அந்த எக்ஸாம்லேருந்து 30% மதிப்பெண்ணும், அதேமாதிரி அகமதிப்பீடு அடிப்படையில் 70% மதிப்பெண்ணும் வழங்க வேண்டும். முந்தைய பருவத் தேர்வில் அகமதிப்பீடு தேர்வுக்கு வராத மாணவர்களுக்கு தற்போது மீண்டும் தேர்வு நடத்தப்படும். ப்ரீவியஸ் இயர் வந்து எக்ஸாமினேஷன் வந்து எழுதாத இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணி தான் வந்து அசஸ்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்க, முந்தைய பருவத் தேர்வில் அகமதிப்பீடு தேர்வுக்கு வராத மாணவர்கள், அதாவது இன்டர்னல் மார்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வராத மாணவர்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவோம், அந்த கண்டக்ட் பண்ண வாட்டி தான் அந்த அசஸ்மெண்ட் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திறந்த புத்தக தேர்வு அல்லது ஆன்லைன் வழியில் அவர்களுக்கு தேர்வுகள் நடத்தலாம். இந்த இன்டர்னல் எக்ஸாம் வந்து திறந்த புத்தக தேர்வு அப்படின்னா ஆன்லைன் மூலமாக வந்து எக்ஸாம் நடத்தலாம், அதாவது இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன் சரிங்களா. செய்முறை வகுப்புகள் கொண்ட பாடங்களுக்கு கடந்த பருவத்தில் நடத்தி முடிக்கப்பட்ட செய்முறைகளின் அடிப்படையில் 100% மதிப்பெண்கள் கணக்கிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ ப்ராக்டிக்கல் பேஸ்டு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அசஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து இன்றைக்கி வெளியான தகவல். அதாவது இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்னல் எக்ஸாம் வந்து எழுதலைன்னா அவங்களுக்கு வந்து மறுபடியும் இன்டர்னல் எக்ஸாமினேஷன் வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஓப்பன் புக் ஆன்லைன் எக்ஸாம் வைக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து இன்றைக்கி வெளியான தகவல். வீடியோ பிடிச்சி நம்ம இருக்காங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாணவன் யூடியூப் சேனல். தேங்க்ஸ் வாட்சிங் ஃபார் வீடியோ.